தமிழ் ஆண்டின் மார்கழி மாதத்தின் கடைசி நாளன்று பொங்கல் திருநாளின் முதல் நாள் கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் பழையன கழித்து புதியன புகவிடும் நாளாக கருதப்படுகிறது. பழையவற்றையும் உபயோகமற்றவற்றையும் விட்டெறியும் நாளாக கருதப்படுகிறது. போகி என்று வீட்டின் கூரையில் குலாப்பூ சொருகப்படும். அன்றைய தினம் வீட்டில் தேங்கி போயிருக்கும் குப்பைகள் தேவையற்ற பொருட்களை அப்புறப்படுத்திவிட்டு வீடு சுத்தமாக்கப்படும். வீடு மட்டுமல்லாமல் மனதில் இருக்கும் தீய எண்ணங்களும் தவறான எண்ணங்களும் நீக்கப்பட வேண்டும் என்பதே இதில் உள்ள தத்துவமாகும். போகி பண்டிகைக்கும் இந்திர தேவன் மற்றும் கிருஷ்ண பகவானுக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது. முன்னதாக தெய்வங்களின் அரசனாக விளங்கும் இந்திர தெய்வானை மக்கள் வணங்கி வந்தனர். இந்திரனுக்கு கொடுக்கப்பட்டு வந்த இந்த மரியாதை அவருக்கு கர்வத்தையும் ஆணவத்தையும் அதிகரிக்க செய்தது. மற்றவர்களை காட்டிலும் தான் தான் மிகவும் சக்தி வாய்ந்தவராக அவர் கருதினார். குழந்தை கிருஷ்ணனுக்கும் இது தெரிய வந்தவுடன் இந்திர தேவனுக்கு நல்லதொரு பாடம் கற்பிக்க விரும்பினார். கிருஷ்ணன் தன்னுடைய ஆடு மேய்க்கும் நண்பர்களை கோவர்த்தன மலையை வணங்க தூண்டினார். இதனால் ஆத்திரம் அடைந்த இந்திர தேவன் இடைவிடாத இடி மின்னல் வளமான மலை மற்றும் வெள்ளத்தை உருவாக்க மேகங்களை அனுப்பினார். அந்த புராணத்தின் படி ஆடு மேய்ப்பவர்களையும் ஆடுகளையும் பாதுகாக்க மிகப்பெரிய கோவர்தன மலையை தன் சிறிய கைகளில் தூக்கினார். இந்திர தேவன் உருவாக்கிய புயலில் இருந்து அனைவரையும் காக்க அந்த மலையை சுமந்தபடியே 3 நாட்களும் நீடித்தன அந்த மலை. அதன்பின் தன் தவற்றையும் கிருஷ்ணரின் தெய்வீக சக்தியையும் உணர்ந்து கொண்டார் இந்திர தேவன். பணிவுடன் இருப்பதாக வாக்களித்த இந்திர தேவன் கிருஷ்ணரின் மன்னிப்பை கோரினார். அன்று முதல் இந்திரனை கௌரவிக்கும் வகையில் போகி பண்டிகையை கொண்டாட கிருஷ்ணர் அனுமதித்தார். இதுவே பொங்கல் கொண்டாட்டத்திற்கு விதையாக அமைந்தது. இந்த பண்டிகை இந்திரனின் மற்றொரு பெயரை பெற்று புராண கதையாக மாறியுள்ளது. இதை ஒட்டிய பொங்கலுக்கு முன்தினம் பொங்கல் சமயத்தில் வர்ணம் பூசி வீட்டை அழகுபடுத்துகிறார்கள். பொங்கல் சமயத்தில் வீடு பொது பொலிவுடன் காணப்படும். இது நம்முடைய துயரங்களையும் அழிப்பதான இப்பண்டிகையை போக்கி என்றனர். நம்முடைய துயரங்களை அழிப்பதற்காக பண்டிகையை போக்கி என்றனர். அந்த சொல் நாளடைவில் மருவி போகி என்றாகிவிட்டது. அக்கால வழக்கப்படி வருடத்தின் கடைசி நாள் என்பதால் நடந்து முடிந்த நல் நிகழ்வுகளும் நன்றி கூறும் நாள் போகி என்போரும் உண்டு. போகி பண்டிகையின் போது போலி வடை பாயசம் போன்றவை இறைவனுக்கு நைவேத்தியமாக வழங்கப்படும். நம்முடைய துயரங்களை அழிப்பதற்கான பண்டிகையை போக்கி என்றனர். அந்த சொல் நாளடைவில் மருவி போகி பண்டிகை என்றாகிவிட்டது.